ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்க்கே டைரி. சையப்பக்கத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தாங்க நம்ம இப்போ வந்திருக்கோம். இவங்க கூட ரெகுலராக வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டூ ஸ்ட்ரோக்லேருந்து சூப்பர் பைக்ஸ்லேருந்து நம்ம நிறைய பைக்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே தேவையான ஒரு அப்டேட்டு, யமஹா RX100, RX135, RXZ பைக் பார்த்தீங்கன்னா அலைவில். இது பார்த்தீங்கன்னா எல்சியோட அலைவில் இல்லை ப்ரோ. ஆர்எக்ஸ் யமஹாவோட பைக்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்துருந்தது, அதுக்கு வந்து அலைவில். இப்போ நம்ம நார்மலாக வாங்குற அலைவிலோட ஸோ இந்த அலைவில் போட்டோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும், லைட் வெயிட் இல்லை ப்ரோ. ஸோ இந்த அலைவீல்ஸை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் நான் கேட்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆனால் கொஞ்சம் அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன். பட் யமஹா வச்சிருக்கவங்க அந்த ப்ரைஸை பற்றி இதுவே பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் நம்ம இந்த அலைவீல் போகிறனால டியூப்லெஸ் டயர்ஸ் போடலாம். ஸோ டியூப்லெஸ் டயர்ஸும் போடலாம். ஸோ பஞ்சர் இனி ஆனாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு போகலாம். ஸோ யமஹா பைக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவராம் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யமஹா RX அலைவீல் போட போகிறோம். அந்த அலைவீல் எதோட அலைவீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சி 125, அதுக்கப்புறம் எல்சி 350, அதுக்குள்ளான பேட்டர்னோட அலைவீல் தான் இது. இது ஏன் இந்த அலைவீல் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயினாக நாங்கள் லாங் ட்ரைவ் போவோம். ஆக்சுவலி இந்த லாங் ட்ரைவ் போகும்போது நிறைய பஞ்சஸ் உண்டாகும் நம்மளுக்கு, பேக் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. அந்த பஞ்சஸ் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த அலைவீல் வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஸ்போக்ஸ் ரிம்ஸ் இருக்குல்ல, அதை விட அதுக்கும் ஈக்குவலாக இருக்கும், அதாவது கம்மியாக இருக்கும் சொல்ல முடியாது, அதோட ஈக்குவலாக இருக்கும். ஸோ வெயிட்டேஜ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓகே, ஈவனாக தான் இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீல் வந்து டேரெக்டாக ஃபிட் ஆகும் நம்மளுக்கு. நம்ம பேக் ட்ரம் இருக்குல்ல, எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே இருக்காது. அந்த ஆல்ட்ரேஷன் இல்லாமல் டேரெக்டாக நம்ம பேக் ட்ரம்லேயே ஃபிட் ஆகும். ஃப்ரண்ட் அலைவீலும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் நம்ம வார்ம் கீர், ஸ்பீடோமீட்டர் வார்ம் கீர் இருக்குல்ல, அந்த வார்ம் கீர் வந்து கிளாடியேட்டருது இல்லை ஃபைவ் ஸ்பீடுது ஓல்டு பல்சர்து, அதோட வார்ம் கீர் அப்படியே செட் ஆகும். ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே தான் மோஸ்ட்லி. இது நம்ம நார்மல் 8 inches அலைவீல் தான் இது. மோஸ்ட்லி மற்ற அலைவீல்ஸில் பார்த்தீங்கன்னா 17 இருக்கும், திருப்பி 19 கூட போடுவாங்க. 17 inches நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ண டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 18, பேக் 275 18, இந்த டயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம தாராளமாக இதில் எடுத்து போடலாம். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்க சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா இது இம்போர்ட் பண்ணி பண்ணதுனால இது காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன்னா அலைவீல்ஸ் அங்கே வாங்குறதே 12,000 ரூபாய், இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வெயிட்டேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 8,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக 20,000 ரூபாய் இருக்கும். ஆஃப்டர் மார்க்கெட் அலைவீல் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிராக் மீட்டர் ரேஸ்க்கு இல்லை ரோட் ரேஸ்க்கு இல்லை சர்க்கிட் ரேஸ்க்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ரோட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்காது இருக்காது. ஸோ மெயின் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதை விட இப்போ இதை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கலாம் அப்படி இல்லை, இந்த ஒரு விரலில் தூக்கலாம், இந்த ஒரு விரலில் தூக்கிற மாதிரி அதை வெயிட் இருக்கும். அதான் அட்வான்டேஜ் அந்த ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கு நம்ம நார்மலாக ஒரிஜினல் அளவில் ஒரிஜினல் அளவில்னா இந்த ரிம்மு அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது, இந்த பீடிங்கில் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அது ஏன்னா இது வந்து ஓல்டு மெட்டீரியலில் செஞ்ச அலைவீல்ஸ். ஆக்சுவலி இந்த எல்சி வீல்ஸ் வந்து பெருசாக இப்போ அப் அண்ட் டவுன் சில பழத்தில் விட்டுறதுனாலையோ அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு எதுவும் ஆகாது இந்த அலைவீல்ஸ். ஸோ அதான் இந்த பழைய நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா எல்சியோட அலைவீல் வாங்கணும் அப்படின்னா ஆக்சுவலி இங்கே கிடையாது இந்த அலைவீல் வந்து. ஒன்று வாங்குறதுனால நம்ம மலேசியாவில் இந்தோனேஷியாவில் மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி யார்கிட்டே தெரிஞ்சு போகிறவங்க இல்லை போயிட்டு வரவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம சொல்லி இந்த அலைவீல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கலாம். எவ்வளோ நாள் ஆகும் நம்ம ஆர்டர் பண்ணும்போது? நார்மலாக நம்ம ஆர்டர் பண்ணோன்னா இந்த அலைவீல் மட்டும் கொஞ்சம் ரேர் கிடைக்கிறதுக்கு. மற்ற அளவில் அதாவது சேம் பேட்டர்ன் நான் சொல்கிறது தான், இது 18 inches வீல் அங்கே கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17 inches தான் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே அலைவீல்னால இப்போ வர வண்டி எல்லாமே 17 inches தான் யூஸ் பண்ணுவாங்க. 18 inches கொஞ்சம் ரேரு. நம்ம 18 inches நம்ம ஊர் எடுத்து போனோன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் இது, ஸ்டார் சிட்டி இது, அந்த மாதிரி அலைவீல்ஸ் 18 inches. பட் இது ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அதோட பேட்டர்ன் வீல் சுற்றும் போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இப்போ இதுக்கும் அந்த மாதிரி அலைவீல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வர வைக்கணும் அப்படின்னா ஒரு நம்ம ஆர்டர் பண்ணால் அதோடய ஷிப்மெண்ட் பொறுத்தான் ப்ரோ அதில் இருக்குது எப்பயுமே. ஏன்னா இப்போ கஸ்டம்ஸில் எப்போ வேணாலும் நம்ம வெயிட் பண்ணுவாங்க, இல்லை திடீர்னு ஒன் ரெண்டு நாளே கிடச்சிடும், இல்லை மூணு நாளே கிடைக்கும், இல்லை 1 week ஆகும், 2 week ஆகும், 1 month கூட ஆகும் மேக்ஸிமம். ஸோ எஸ்டிமேஷன் சொல்ல முடியாது நம்மளால். பட் ட்ராக்கிங் நம்பர் நம்ம நம்மகிட்ட இருக்கும், என்றைக்கு இப்போ ஷிப்மெண்ட் பண்ணாங்க என்றைக்கு ரிசீவ் ஆகும் ட்ராக்கிங் நம்பர் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பைக் ரிலேட்டட் வீடியோக்கு மறக்காமல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.